ஒரு படத்தோட கதை உருவாகிற இடம் எடிட்டிங் டேபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தெரிஞ்ச பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க சார். ஆனா அந்த படத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஆசை உருவாகிற இடம் கூட அதே எடிட்டிங் டேபிள் தானாமா. எதுக்காக இந்த ஒரு டைலாக் அப்படின்றத கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். இப்போ போகன் ட்ரெய்லருக்கு போலாம் வாங்க. ஃபேஸ் ஆஃப் படத்துல இருந்து இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. ஃபேஸ் ஆஃப்ல வந்து வில்லன் கூட நடக்கிற ஒரு துப்பாக்கி சண்டையில ஹீரோவுக்கு வில்லனோட ஃபேஸ் கிடைக்கும், வில்லனுக்கு ஹீரோவோட ஃபேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஒய்ஃப் மேல வில்லனுக்கும் ஒரு கண்ணு இருக்கும். இந்த ஒரு லைன் இங்கேயும் இருக்குங்க. அத்தாச்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அரவிந்த் சாமி கையில் இருக்கிற மோதிரம் சில பல காட்சிகள்லயே ஜெயம் ரவி கைக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது. ட்ரெய்லரோட கடைசி 20 செகண்ட்ல நீலாம்பரி ஆண்டி மாதிரி கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு கூலர்ஸ் போடுற ஸ்டைலு எல்லாமே ஒருத்தரை மட்டும்தாங்க நமக்கு காட்டுது. அதாவது ஸ்கிரீன்ல வந்து ஜெயம் ரவி இருந்தாலும் அரவிந்த் சாமி இருந்தாலும் அவங்க அரவிந்த் சாமி கேரக்டரா மட்டும்தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அரவிந்த் சாமி கெட்டவர், செகண்ட் ஹாஃப்ல ஜெயம் ரவி கெட்டவர். இதேதான் வந்து டைரக்டர் லக்ஷ்மணும் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போகன் வந்து அரவிந்த் சாமி, செகண்ட் ஹாஃப்ல போகன் வந்து ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அரவிந்த் சாமி வர்ற ஒரு கார்ல ஒரு சின்ன பிளாம் பிளாஸ்டும் வந்து ட்ரெய்லர்ல காமிச்சுக்கிறாங்க. அது போக ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல ஏதோ ரொம்ப நாள் பழகின நண்பர்கள் மாதிரி ரெண்டு பேரும் பார்ட்னர் பார்ட்னர்னு பேசிறாங்களே, அது ஜெயம் ரவியோட அண்டர் கவர் மிஷனா கூட இருக்கலாம் சார். ட்ரெய்லர்ல தெரிக்க விட்ட இன்னொரு சீன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புல்லப்படுகிற சீன். யாருடான்னு பார்த்தா அரவிந்த் சாமி. 46 வயசுல அவர் வெயிட்ட தூக்குறது மட்டும் இல்லாம இன்னொரு குட்டி வெயிட்டையும் சேர்த்து தூக்குறார். அமேசிங் மசில் மாஸ் ப்ரோ. மத்தபடி கதையோட அந்த ஒன் லைனுக்கு தேவையான விஷயங்கள் அங்கங்க இணைச்சிருக்காங்கன்றதும் ட்ரெய்லர்ல உறுதிப்படுத்தப்படுதுங்க. எந்தெந்த சீன்ல சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிரபுதேவோட தம்பி நாகேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அவரை வந்து குத்துற சீனு. யாரு குத்துறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லவர் மாதிரி ஜெயம் ரவி கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற 3 போலீஸ்ல ஒருத்தர். அது வேற ஒரு சீன்ல வருது, பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதெல்லாம் சைட் ட்ராக்கா கதையில இருக்கலாம். மொத்தத்துல இது வந்து அரவிந்த் சாமி ராஜேசர். ஆனா தனி ஒருவன் மாதிரி அவர் மட்டுமே தனித்தவள் வாசிக்காம ஜெயம் ரவிக்கும் 2 எக்ஸென்ட்ரிக்கான ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சரி, இப்ப எதுக்காக ட்ரெய்லரோட ஆரம்பத்துல வந்து எடிட்டிங் பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெய்லர்ல என்னதான் அரவிந்த் சாமி, ஹன்சிகா மோத்வானி, ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாலும் எடிட்டர் ஆண்டனி தாங்க ட்ரெய்லரோட ஸ்டார். ஏன்னா பிஜிஎம்க்கு ஏத்த மாதிரி டீசர்ல இருந்த மாதிரியே ஷார்ப் கட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. சோ உண்மையிலேயே இந்த படத்தை பாக்கணும் அப்படின்ற ஆசை உருவாகிற இடம் அந்த எடிட்டிங் டேபிள் தான் சார். டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் 1 மாசம் கேப் விட்ட மாதிரி படம் ரிலீஸுக்கு 1 மாசம் கேப் இல்லாம சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறோம் ப்ரோ. படம் எப்படி இருக்கு?